ஆர்டரிங் அதுக்கு இங்கிலீஷில் இவங்க என்ன பேர் பேர் சொல்லுவாங்க தெரியுமா, சார்ட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சார்ட்டிங்னா வரிசைப்படுத்துறது, அவ்வளோதான். ஒன்று ஏறு வரிசையிலையோ இல்லை இறங்கு வரிசையிலையோ அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டரில் கொண்டு வர்றது. எப்படி இப்போ பாருங்களேன், என்கிட்ட ஒரு அரே இருக்குது, அந்த அரேவோட வேல்யூஸ் 50, 40 இப்படி வேல்யூஸ் இருக்குது, சரியா? 30, 20, 10 இருக்குது, இல்லை இப்படி 4 நம்பர் மட்டும் வச்சுக்கிறேன், இப்படி 4 நம்பர் இருக்குது. இதை எனக்கு அசெண்டிங் ஆர்டர் ஏறு வரிசையில் கொடுக்கணும். அப்போ இதுதான் இன்புட். என்னோட எக்ஸ்பெக்டட் அவுட்புட் என்ன? 20, 30, 40, 50 எப்படி பண்ணுறதுங்கிறத சொல்கிறேன். அதுக்கப்புறமா நீங்கள் இதை எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்லிடுறேன், ப்ரோக்ராமும் அதுக்கப்புறமா கன்வெர்ட் பண்ணுவோம். முதல்ல இந்த ரெண்டு நம்பரையும் கம்பேர் பண்ணுறேன். இந்த ரெண்டு நம்பரையும் கம்பேர் பண்ணி இந்த ரெண்டு நம்பரில் எது சின்ன நம்பரோ அதை முன்னாடியும் பெரிய நம்பரை பின்னாடியும் வச்சிடுறேன், மீதி இருக்கிறத அப்படியே டைப் பண்ணிடுறேன், சரியா? அதுக்கப்புறமா இந்த ரெண்டு நம்பரையும் கம்பேர் பண்ணுறேன். இந்த ரெண்டு நம்பரையும் கம்பேர் பண்ணி இது ரெண்டில் எது சின்னதோ அதை முன்னாடியும் அடுத்த நம்பரை பின்னாடியும் வச்சிடுறேன். அதுக்கு மீதி நம்பர்ஸ் அப்படியே எழுதிடுறேன். அதுக்கப்புறமா இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுறேன். இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி இந்த ரெண்டில் எது சின்னதோ அதை முன்னாடி கொண்டு வந்துடுறேன், இதை பின்னாடி கொண்டு வந்துடுறேன். இது புரியுதா? இப்படி பண்ணதில் இப்போ எனக்கு என்ன லாபம் நடந்துருச்சு, இருக்கிறதுல பெரிய நம்பர் கடைசி இடத்துக்கு போயிடுச்சு, சரி. அப்போ நான் மீதி நம்பர்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறேன். மீதி நம்பர்ஸ் என்ன? இப்போ நான் மீதி நம்பர்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டேன். அப்போது கடைசி நம்பர் தான் சரியான இடத்துல இருக்குல்ல, அதனால் மீதி நம்பர்ஸ் எல்லாம் எடுத்து மீதி நம்பர்ஸ் எல்லாம் எடுத்து இந்த இடத்துல மீதி நம்பர்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறேன், சரியா? அப்படி மீதி நம்பர்ஸை எடுத்துகிட்டு இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுறேன். இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணிவிட்டு இப்போ இதில் சின்ன நம்பர் இங்கே கொடுத்துட்றேன், பெரிய நம்பர் இங்கே கொடுத்துட்றேன், இது இங்கே வந்துடுச்சு. அதுக்கடுத்து என்ன பண்ணுறேன், அதுக்கடுத்து இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுறேன். இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி இதில் சின்ன நம்பர் இங்கே கொடுத்துட்றேன், பெரிய நம்பர் இங்கே கொடுத்துட்றேன். அப்போ இது முடியும் போது என்ன நடந்துருச்சு, இதுக்கு இப்போ இருக்கிறதுல பெரிய நம்பர் எனக்கு கிடச்சிருச்சு. அப்போ மீதி ரெண்டையும் எடுத்துக்கிறேன். மீதி ரெண்டு தானே பண்ணணும், இப்போ மீதி ரெண்டையும் எடுத்துக்கிறேன். 30, 20 இருக்குது. இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுறேன். இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி எது சின்ன நம்பரோ அதை முன்னாடி கொண்டு வரேன், எது பெரிய நம்பரோ அதை பின்னாடி கொண்டு போகிறேன். முன்ன அதுக்கப்புறமா இருக்கிற நம்பர்ஸ்லாம் அப்படியே தான் இருக்குது, ஏன்னா அதை தான் நம்ம மாற்றவே இல்லையே. அப்போ நமக்கு இப்படி அசெண்டிங் ஆர்டரில் கிடச்சிருச்சு. இது புரியுதா? இது புரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம இதை அப்படியே ப்ரோக்ராமாக ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பண்ணினதை அப்படியே இங்கே ப்ரோக்ராமாக ட்ரை பண்ண போகிறோம். அப்போ முதல்ல ப்ரோக்ராமாக ட்ரை பண்ணுறதுக்கு என்ன வேணும், எனக்கு ஒரு இன்டிஜர் அரே. இன்டிஜர் அரேயோட நேம் வந்து ஏஆர்னு வச்சுக்கிறேன். இதெல்லாம் எனக்கு 50, 40, 30, 20 இப்படி 4 நம்பர்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், இஃப் ஏஆர் ஆஃப், இப்போ நல்லா பார்த்துக்கோங்க, இஃப் முதல்ல வந்து ஒரு டெம்பரரி வேரியபிள் ஒன்று வச்சுக்கிறேன், சரியா? அதை இப்படி வச்சுக்கிறேன். இப்படி வச்சுட்டு இஃப் ஏஆர் ஆஃப், நான் எழுதுனதை பாருங்கள், ஏஆர் ஆஃப் 0, ஏஆர் ஆஃப் 0 என்ன இருக்குது, 50, கரெக்டாக? இந்த இடத்துல 50, 0, 1, 2, 3 இருக்குது. அப்போ ஏஆர் ஆஃப் 0 கிரேட்டர் தென் ஏஆர் ஆஃப் 1 இருந்ததுன்னா, அப்படி இருந்ததுன்னா எனக்கு டெம்பில் ஏஆர் ஆஃப் 0 வச்சுருங்க. ஏஆர் ஆஃப் 0 ஏஆர் ஆஃப் 1 வச்சுருங்க. ஏஆர் ஆஃப் 1 இந்த ஸ்டோரி புரியுதா பாருங்கள், ஏஆர் ஆஃப் 1 டெம்பை வச்சுருங்க, அவ்வளோதான். அப்போ இந்த இஃப் முடியும் போது என்ன நடந்திருக்கும், ஏஆர் ஆஃப் 0 40 ஏஆர் ஆஃப் 1 50 ஸ்டோர் ஆகிருக்கும், இது நடந்திருக்கும், சரிதானா? அதை பண்ணினதுக்கப்புறமா அடுத்தது எழுதுகிறேன், என்ன ஏஆர் ஆஃப் இப்போ 50, 30 அடுத்த கம்பேரிசன் இது ரெண்டும் தானே, இது ரெண்டையும் கம்பேர் பண்ணணும். இப்போ ஏஆர் ஆஃப் 1 ஏஆர் ஆஃப் 2 கம்பேர் பண்ணுறேன். இப்படி இருந்ததுன்னா டெம்பில் ஏஆர் ஆஃப் 1 வச்சுக்கோங்க, ஏஆர் ஆஃப் 1 லொக்கேஷனில் ஏஆர் ஆஃப் 2 வச்சுக்கோங்க, ஏஆர் ஆஃப் 2 டெம்பை வச்சுருங்க, அவ்வளோதான்.
இது புரியுதா? இப்போ இது ரெண்டையும் முடிச்சிருக்கேன், இந்த கண்டென்ட் ரெண்டையும் முடிச்சிருக்கேன். அதுக்கடுத்து இஃப் கண்டிஷன் எழுதுறேன். அதுக்கடுத்து இஃப் கண்டிஷனை இங்கே எழுதுவோமா? இதே இஃப் தாங்க, இதே இஃப் காப்பி பண்ணிக்க போகிறேன், அடுத்த இஃப் எழுதுறேன். நான் எழுதுறது சரியான்னு சொல்லுங்கள். சரியா இப்படி தான் இப்படி தான் யோசிச்சுட்டு இருக்கேன், இது சரியான்னு சொல்லுங்கள். ஏஆர் ஆஃப் டூவையும் ஏஆர் ஆஃப் த்ரீயவும் கம்பேர் பண்ணுறேன். ஏஆர் ஆஃப் டூ, அதாவது ஏஆர் ஆஃப் டூனா 50, இந்த 50 20 விட பெருசாக இருந்ததுன்னா ஏஆர் ஆஃப் டூவை எடுத்து டெம்பிளை வைங்க, ஏஆர் ஆஃப் டூ இருக்கிற இடத்துல ஏஆர் ஆஃப் த்ரீயை வைங்க, ஏஆர் ஆஃப் த்ரீ இருக்கிற இடத்துல டெம்பை வைங்க. இப்போ மூணு கம்பேரிசன்ஸ் நடந்திருக்கு இது வரைக்கும். இப்போ இது மூணு கம்பேரிசன் முடியும் போது எனக்கு ஆன்சர் 40, 40, 30, 20, 15 வந்திருக்கும். இப்போ இந்த மூணு கம்பேரிசனும் புரியுதா? இதில் ஏதாவது குவஸ்டின்ஸ் இருக்கா? புரியுது சார். இப்போ இதில் உங்களுக்கு இதில் திரும்ப திரும்ப நம்ம இஃபை யூஸ் பண்ணுறோங்கிற ஃபீலிங் இருக்கா? ஆமாம் சார். அப்போ லூப்புக்கு போயிடலாமா? ஆமாம் சார். எப்படி லூப் எழுதுறது? இப்போ இந்த இடத்துல இன்டீஜர் ஐ ஈக்குவல்ஸ் டு 0 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ ஃபார், இப்போ பாருங்கள் இன்டீஜர், இப்போ இதை ஃபாரில் எழுதிக்கலாமா? இந்த இதை கொஞ்சம் தள்ளி வச்சுருவோம், இப்போ இங்கே எழுதுறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ ஃபார் இன்ட் ஐ ஈக்குவல்ஸ் டு 0, ஐ லெஸ் தென், சரியா, ஏஆர் டாட் லென்த், ஐ ப்ளஸ் ப்ளஸ், இப்படி எழுதிடுவோம். இப்போது உள்ளே வந்து இந்த இஃபெல்லாம் அப்போ நான் ரிமூவ் பண்ணிடலாம். திரும்ப திரும்ப பண்ணுறதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணிக்கலாம், இங்கே ஐன்னு எழுதிக்கிறேன். இங்கே ஐன்னு இருந்ததுன்னா இங்கே அது இங்கே 0 இருக்கும்போது இங்கே 1, இங்கே 1 இருக்குன்னா இங்கே 2, இங்கே 2 இருந்தால் இங்கே 3. அப்போ ஐன்னு எழுதுனா ஐ ப்ளஸ் 1 அப்படின்னு எழுதிக்கிறேன். அப்போ ஐயோட வேல்யூ 0னா ஐ ப்ளஸ் 1 இருக்கும். இங்கே ஐயோட வேல்யூ 2 இருந்தால் ஐ ப்ளஸ் 1 3 இருக்கும். அப்படி அப்போ இங்கே ஐன்னு எழுதிக்கிறேன், இங்கே ஐன்னு எழுதிக்கிறேன். எங்கெல்லாம் 0 இருக்கோ அங்கெல்லாம் ஐ, இங்கே ஐ ப்ளஸ் 1 எழுதிக்கிறேன், இங்கேயும் ஐ ப்ளஸ் 1 எழுதிக்கிறேன். அப்போ ஃபஸ்ட்டு ஃபார் லூப் முடிக்கிறேன். இப்படி இப்போ இந்த ப்ரோக்ராம் எடுத்து பண்ண போகிறேன். இந்த இப்படி ஃபஸ்ட்டு ஃபார் லூப்பு முடிக்கும்போது இந்த ப்ரோக்ராம் என்ன ரிசல்ட்டை கொடுக்குது, நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட்டை கொடுக்குதா அப்படின்னு பார்க்க போகிறேன். பார்ப்போமே. இப்படி இருக்கு. இப்படி இருக்கு சரியா? இந்த ஃபஸ்ட்டு ஃபார் லூப்பை முடிச்சிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு ஃபார் லூப்பை முடித்ததுக்கு அப்புறமா, இப்போ ஃபஸ்ட்டு ஃபார் லூப்பை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை இந்த ஃபார் லூப்பை, இந்த அரேவை பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். ஃபார் இன்ட் ஐ ஈக்குவல்ஸ் டு 0, ஐ லெஸ் தேன் ஏஆர் டாட் லென்த், ஐ ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு கொடுத்து பார்க்குறேன். கொடுத்து பார்த்து சிஸ்டம் டாட் அவுட் டாட் ப்ரிண்ட்அலன், இல்லை ப்ரிண்ட் ஏஆர் ஆஃப் ஐ அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு ப்ளஸ் கொடுத்து ஸ்பேஸ் கொடுத்துக்கிறேன். இது எப்போது? பிஃபோர் லூப், அந்த லூப்பை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது பிஃபோர் ஸ்வாப்பிங். இப்படி நம்பர் மாற்றுறதை வந்து ஸ்வாப்பிங்னு சொல்லுவாங்க. இப்போது பிஃபோர் ஸ்வாப்பிங் இதை பண்ணுறேன். இதோட அவுட் புட் என்னன்னு பார்ப்போம். அதுக்கப்புறமா இதே ஃபார் லூப்பை எடுத்துகிட்டு போய் இந்த இந்த சேஞ்சஸ் பண்ணினதுக்கு அப்புறமா ஆஃப்டர் ஸ்வாப்பிங் அப்படின்னு கொடுத்து பார்க்குறேன். அப்படி கொடுத்து அதை ரன் பண்ணி பார்க்குறேன். இங்கே நடக்குது. கண்ட்ரோல் ஏ, கண்ட்ரோல் ஷிஃப்ட் எஃப் கொடுத்தா அலைன் ஆயிரும். அலைன் ஆனால் ஏதாவது மிஸ்டேக், ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் காமிக்குது, என்னன்னு பார்க்குறேனே. இன்டை, ஏன் இன்டையில் காமிக்குது? ஒரு தப்பும் பண்ணலையே. டூப்ளிகேட் லோக்கல் வேரியபிள் ஐ, ஏன் டூப்ளிகேட்? எல்லா இடத்துலையும் கரெக்டாக தான் யூஸ் பண்ணியிருக்கோம், வேற எங்கேயாவது யூஸ் பண்ணியிருக்கோமா? ஓஹோ, இந்த ப்ராக்கெட்டை நீங்கள் கொடுக்கணும், மாற்றி கொடுத்துட்டேன், அவ்வளோதான். சரி, அப்போ இதோட அவுட்புட் என்னன்னு பார்ப்போமா? இப்போ பாருங்கள், நம்ம எதிர்பார்த்த மாதிரி வந்துருச்சா பார்ப்போம்.
அடாடா தப்பு சொல்லிடுச்சு பாருங்கள், என்ன தப்புன்னு ஃபிக்ஸ் பண்ணுவோம். பிஃபோர் ஸ்வாப்பிங் 50, 40, 30, 20 அப்படின்னு வந்துருச்சு. அதுக்கப்புறம் இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் ரேஞ்சுன்னு சொல்லுது. ஏன்? இதில் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம் தெரியுதா உங்களுக்கு? இப்போ ஐயோட மேக்ஸிமம் வேல்யூ என்னங்க? ஏஆர் டாட், சரி அப்போ ஏஆர் டாட் லென்த் என்னங்க? 4 சார். 4, சரி. ஐயோட மேக்ஸிமம் வேல்யூ என்னங்க? இந்த லூப் படி ஐயோட மேக்ஸிமம் வேல்யூ என்னங்க? 3. ஐ 3 ஆகும்போது ஐ பிளஸ் 1 என்னவா மாறிடும்? 4 ஆ மாறிடும். நம்ம கிட்ட ஃபோர்த் வேல்யூ இங்கே இருக்கா? அப்போ இந்த ஐ பிளஸ் 1 3 வரைக்கும் தான் போகணும். அப்போ ஐ பிளஸ் 1 3 ஆ போகணும்னா ஐ 2 வரைக்கும் தான் போகணும். அப்போ நான் இந்த இடத்துல மைனஸ் 1 கொடுத்துக்கலாமா? அப்போ எல்லா இடத்துலையுமே மைனஸ் 1 கொடுத்துட்றேன். இந்த செக் பண்ணுற இடத்துலலாம் மைனஸ் 1, இந்த இடத்துல மைனஸ் 1 கொடுத்தாச்சு. இப்போ நான் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். சரி, பிஃபோர் ஸ்வாப்பிங் 50, 40, 30, 20. ஆஃப்டர் ஸ்வாப்பிங் 40, 30, 20, 50. இது புரியுதா? சரி, அப்போ நம்ம மேக்ஸிமம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ப்ரோக்ராம் எழுதணும்ல. மேக்ஸிமம் நேற்று வந்து மேக்ஸிமம் செகண்ட் மேக்ஸிமம் பார்த்தோம். அதுக்கு முந்தைய நாள் மேக்ஸிமம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுதணும் இல்லையா? அப்போ இந்த ப்ரோக்ராம்லேயும் கடைசி நம்பரை பிரிண்ட் பண்ணால் மேக்ஸிமம் கிடச்சிருமோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது சிஸ்டர். இப்போ கடைசி நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏஆர் ஆஃப், இங்கே பாருங்கள், ஏஆர் டாட் லென்த்தை வந்து ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன், லென் அப்படின்னு ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அப்போ ஏஆர் டாட் லென் வந்து 4 இல்லையா? இப்போ நான் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்ல ஏஆர் ஆஃப் லென் மைனஸ் 1னா 3ஆ? ஏன்னா 0, 1, 2, 3 வரைக்கும் தானே போகும். இங்கே 3 வரைக்கும் தானே போகும். அப்போது அந்த மாதிரி இப்போ இந்த இடத்துல 3 வரைக்கும் தான் போகுதுன்னா அப்போ எனக்கு 50ங்கிறது வந்துருமோ அப்படின்னு ஒரு சந்தேகம். அப்போ மேக்ஸிமம் கண்டுபிடிக்கிறதுக்கும் இந்த இடத்துல மேக்ஸிமம் இஸ் அப்படின்னு கொடுத்து நான் பிரிண்ட் பண்ணி பார்த்தா 50னு பிரிண்ட் ஆகுமோ அப்படின்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் இஸ் 15 வந்துருச்சு. அப்போ மேக்ஸிமம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்கிட்ட இப்போ இன்னொரு ஒரு ப்ரோக்ராமும் இருக்குது. சரியா தப்பா? ஓகே. சரிதான். அப்போ மேக்ஸிமம் இஸ் 50ங்கிறது சரிதான். அப்போது இது ஒரு டைப் ஆஃப், அப்போ நான் மேக்ஸிமம் இப்போ இந்த ப்ரோக்ராமை நான் எடுத்து வச்சுக்க போகிறேன். எதுக்கு? மேக்ஸிமம் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ப்ரோக்ராமை யூஸ் பண்ணிக்கலாமே அப்படிங்கிறதுக்காக. இந்த இன்ட் டெம்ப்பை நான் இங்கேயே டிக்ளேர் பண்ணுறதுக்கு பதிலாக இங்கேயே டிக்ளேர் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேணால் வேற எங்கேயும் யூஸ் பண்ணல, அதனால் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இது எனக்கு மேக்ஸிமம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ப்ரோக்ராம். அப்போ கடைசி ஃபார் லூப் எழுதாமல், இந்த ஃபார் லூப் எழுதணும்னு எழுதாமல் கூட நான் மேக்ஸிமம் கண்டுபிடிக்கலாம். இது ஒரு அப்ரோச் மேக்ஸிமம் கண்டுபிடிக்கிறது. சரி, வேறு எதையோ ட்ரை பண்ணோம், இப்போது மேக்ஸிமம் கண்டுபிடிச்சிட்டோம். மேக்ஸிமம் அது பழைய ப்ரோக்ராமையும் இதையும் ரெஃபர் பண்ணி எது பெஸ்ட்டுன்னு நீங்களே முடிவு பண்ணுங்கள். சரியா? எந்த ப்ரோக்ராம் ஈஸியாக இருக்குது அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணுங்கள். சரி, எனிவே இப்போ நம்மளோட வேலை மேக்ஸிமம் கண்டுபிடிக்கிறதா, இல்லை இதை 20, 30, 40, 50ன்னு ரிவர்ஸில் அசெண்டிங் ஆர்டரில் கொண்டு வர்றதா? அசெண்டிங் ஆர்டரில் கொண்டு வர்றது தான் நம்மளோட வேலை. அப்போது நம்ம இதை தான் முடிச்சிருக்கோம் கரெக்டாக. இதுக்கு தான் ஒரு ஃபார் லூப் எழுதியிருக்கோம் கரெக்டாக. இந்த மூணு கம்பேரிசனுக்கு தான் ஒரு ஃபார் லூப் எழுதியிருக்கோம். அப்போ அடுத்து ரெண்டு கம்பேர் பண்ண வேண்டியிருக்கு. இப்போ நல்லா பார்த்துக்கோங்க. இப்போது இந்த ஃபார் லூப், இப்போ நான் இங்கே வச்சுருக்கிற இந்த ஃபார் லூப்பை வந்து எதுக்கு மேட்ச் ஆகும்? இந்த கண்டிஷன்ஸ்க்கு, கரெக்டு தானே? இந்த மூணு கம்பேரிசன், 4 நம்பரை 3 கம்பேரிசன் பண்ணுறீங்க, அதனால் நான் வந்து ஃபார் லூப்பை இப்படி எழுதிக்கிறேன், அவ்வளோதான். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் சரியா தப்பா? இப்போ என்னோடய ஃபார் லூப் இந்த 4 நம்பரையும் 3 தடவை கம்பேர் பண்ணணும். அதனால தான் 0 ஆரம்பித்து 0, 1, 2 வரைக்கும் தான் போயிருக்கேன். ஏஆர் டாட் லென்த் 4, 4 மைனஸ் 1 3, 3க்கு கீழே போகணுன்னா ஐயோட வேல்யூ
ஜீரோ ஒன்று ரெண்டு வரைக்கும் தான் போகும். அதை தான் நான் இங்கே ஃபார் லூப்பில் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? இல்லை சார். சரி, அப்போ அடுத்து இந்த கம்பாரிசனுக்கு ஒரு ஃபார் லூப் தேவைப்படுமா? தேவைப்படும்ல? ஆமாம், அப்படி தேவைப்படும்னா எத்தனை, இங்கே முதல் தடவை ஃபார் லூப்பில் மூணு கம்பாரிசன் பண்ணியிருக்கீங்க, இதில் எத்தனை யூ இருக்கு பாருங்கள், ஒன்று ரெண்டு மூணு, மூணு கம்பாரிசன், நாலு நம்பரை மூணு கம்பேர் பண்ணோம். இப்போ நம்ம எத்தனை நம்பரை கையில் எடுத்துக்கிட்டோம்? இதில் மூணு நம்பரை தானே எடுத்துக்கிட்டோம், கரெக்ட் தானேங்க? இந்த இடத்துல மூணு நம்பரை தானேங்க எடுத்திருக்கோம். ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுறோம், அடுத்து இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுறோம், இது ரெண்டையும் அடுத்து இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுறோம். சரி, அப்போ நான் மூணு நம்பரை எடுத்துக்கணுன்னா எனக்கு இப்படி ஒரு யோசனை வருது. இந்த யோசனை சரியான்னு சொல்லுங்களேன். நான் என்ன பண்ண போகிறேன் தெரியுமா? இது சரியான்னு சொல்லுங்கள். இதை தள்ளி வச்சுக்கிறேன். சரியா? அதே ஃபார் லூப்பை எழுதுகிறேங்க. அதே ஃபார் லூப்பை எழுதிட்டு இதெல்லாம் டெலீட் பண்ணிட்டேன். அதே ஃபார் லூப் என்ன, முந்தின ஃபார் லூப்பில் மூணு கம்பாரிசன், இப்போ ரெண்டு கம்பாரிசன் தான் வேணும், அதனால் ஏஆர் டாட் லென்த் மைனஸ் டூன்னு எழுதிக்கிறேன். தப்பா? இல்லை உங்களுக்கு புரியலன்னா சொல்லுங்கள், ஃபஸ்ட்லேருந்து வேணாலும் செஞ்சு காமிக்கிறேன். ஃபார் லூப் புரியல அப்படின்னா ஃபஸ்ட்லேருந்து வேணாலும் செஞ்சு காமிக்கிறேன். சரி, இப்போ நான் இதை விட்டுருங்க, இந்த ஃபார் லூப்பே விட்டுருங்க. இப்போ எனக்கு என்ன வேணும், இந்த மூணு நம்பரையும் கம்பேர் பண்ணணும், அவ்வளோதானே? நாலு நம்பரை கம்பேர் பண்ணாங்க, கடைசியில் அந்த நம்பரை வச்சுட்டேன், அடுத்தது மீதி மூணு நம்பரை கம்பேர் பண்ணணும், இதானேங்க நான் பண்ணணும் இப்போ? சரி, இதோட பொசிஷன் என்னங்க இப்போ? ஜீரோ. ஜீரோ, கரெக்டா? இது ஜீரோ, இது ஒன்று, இது ரெண்டு. இப்போ நான் ஃபஸ்ட்டு நல்லா பார்த்துக்கோங்க, இது ரெண்டையும் கம்பேர் பண்ணணும். அப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுறதுக்கான இஃப் கண்டிஷன் எழுதுகிறேன் இந்த இடத்துல. இஃப் ஏஆர் ஆஃப் ஜீரோ கிரேட்டர் தென் ஏஆர் ஆஃப் ஒன் அப்படி இருந்ததுன்னா எனக்கு இன்டிஜர் டெம்பில் ஏஆர் ஆஃப் ஜீரோவை வச்சுருங்க. அப்படி இல்லைன்னா ஏஆர் அப்படி வச்சுட்டு ஏஆர் ஆஃப் ஜீரோவில் ஏஆர் ஆஃப் ஒன்று வச்சுருங்க, ஏஆர் ஆஃப் ஒன்னில் டெம்பை வச்சுருங்க. அப்போ இப்போ ஃபஸ்ட்டு இஃப் கண்டிஷன் முடிஞ்சுது. ஃபஸ்ட் இஃப் கண்டிஷன் முடிஞ்சு 40 30 20ல 30 40 20ன்னு மாறி இருக்கும். அதுக்கடுத்து இது ரெண்டையும் கம்பேர் பண்ணணும், எதை, ஒன்றாவது பொசிஷன்லேயும் ரெண்டாவது பொசிஷன்லேயும் இருக்கிறது. அப்போ திரும்ப இதே இஃப் கண்டிஷனை எடுத்து எழுதி இந்த இடத்துல, இந்த இடத்துல இங்கே ஒன்றுன்னு கொடுத்துக்குவேன், இங்கே ரெண்டுன்னு கொடுத்துக்குவேன். எங்கெல்லாம் ஜீரோ இருந்துச்சோ அங்கெல்லாம் ஒன்று, எங்கெல்லாம் ஒன்று இருந்துச்சோ அங்கெல்லாம் ரெண்டு. இது புரியுதா? புரியுது. அப்போ இப்போ சொல்லுங்கள், இப்போ ரெண்டு இஃபும் ஒரே வேலையை தானே செய்யுது, நான் எதுக்கு ரெண்டு இஃப் எழுதணும், ஒரு ஃபார் எழுதுனா போதாதா? அப்போ நான் ஃபார் எழுதுறேன். எப்படி ஃபார் எழுதுறேன்னு பாருங்க, இந்த இடத்துல ஃபார் எழுதுறேன். சரியா? ஐயோட வேல்யூ ஜீரோ, ஐயோட வேல்யூ ஜீரோ. ஐ மேக்ஸிமம் எது வரைக்கும் தான் போகணும்? ஒன் வரைக்கும் தான் போகணும், கரெக்ட். அப்போ ஐ ஒன் வரைக்கும் தான் போகணும்னா ஐ லெஸ் தென் ஏஆர் டாட் லென்த் என்ன? ஃபோர். ஏஆர் டாட் லென்த் ஃபோர், அரேயோட லென்த் வந்து ஃபோர் தானே? ஆமாம். அப்போ ஏஆர் டாட் லென்த் ஃபோர், ஃபோர் மைனஸ் ஒன்றுனா த்ரீ. அப்போது இந்த இடத்துல த்ரீ, ஐ லெஸ் தேன் த்ரீனா ஐ டூ வரைக்கும் போகும், அப்படி தானா? ஆனால் எனக்கு ஐ ஒன் வரைக்கும் போனால் போதும். அப்போ நான் ஏஆர் டாட் லென்த் மைனஸ் டூன்னு எழுதிக்கலாமா? அப்பா எழுதலாம். அப்போ நான் இந்த ஃபார் லூப்பை எடுத்து இங்கே எழுதிக்கிறேன். இந்த ரெண்டு இஃபை எழுதுறதுக்கு பதிலாக ஒரு ஃபாராக எழுதிக்கிறேன். எனக்கு ப்ரோக்ராம் சின்னதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த ஃபாரை எடுத்து அப்படியே எழுதிக்கிறேன். அப்போ இந்த ஃபாரை எழுதி முடித்ததுக்கு பிறகு எனக்கு ஆன்சர் 30 20 40, இந்த இடத்துல ஒரு 50 இருக்கும், சரிதானே?
ஆமா சார். ஏன்னா அந்த 50 நம்ம டெஸ்ட் பண்ணவே இல்லை, அதை அப்படியே விட்டுட்டோம். அந்த 50 அறையில் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம அந்த 50 வரைக்கும் போய் இந்த ஸ்வாப்பிங் பார்க்கல. சரி, இப்போ நான் திரும்ப இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுறேன். அப்போ இது ரெண்டையும் எப்படி கம்பேர் பண்ணணும்? இப்போ என்கிட்ட அறை எப்படி இருக்குது? 30, 20, 40, 50 இருக்குது. இப்போ இவங்க ரெண்டு பேரும் கரெக்டான இடத்துல தான் இருக்காங்க. ஏன்னா ஏறு வரிசை அசெண்டிங் ஆர்டரில் தான் எழுதணும், சரியான இடத்துல தான் இருக்காங்க. அப்போ நான் இவங்க ரெண்டு நம்பர் தான் இப்போ கையில் இருக்குது. அப்போ ரெண்டு நம்பரை எத்தனை தடவை, ஒரு தடவை தானே கம்பேர் பண்ண முடியும்? ஆமாம் சார். அப்போ நான் அப்போ நான் இதே லூப்பை எடுத்து, சாரி, இதே லூப்பை எடுத்து இந்த லூப் எத்தனை தடவை ரன் ஆகும்? ரெண்டு தடவை. ரெண்டு தடவை ரன் ஆகும். அப்போ எனக்கு ஒரு தடவை ரன் ஆகணும். இதே லூப்பை எடுத்துக்கிடுறேன், ஒரு தடவை ரன் ஆகணும்னா இங்கே ஒரு நம்பரை குறைச்சிட்றேன். சரியா? ஓகே சார். இப்போ நீங்கள் சொல்லுங்களேன், இந்த மூணு ஃபாரும் ஒன்றா இருக்கா இல்லையா? ஒரே மாதிரி இருக்கு சார். ஒரே மாதிரி தான் இருக்கு. அப்போ நான் நெஸ்டட் ஃபாருக்கு போகலாமா? ஒரே மாதிரி இருக்கு, எது மட்டும்தான் வித்தியாசம்? இங்கே 3, இங்கே 2, இங்கே 1, அவ்வளோதானே வித்தியாசம்? ஆமாம் சார். ஆமாம், இதுக்கு நான் வந்து இதை ஒரு ஐயோ ஜேவோ ஏதோ ஒரு வேரியபிள் வச்சுட்டு இதை நான் நெஸ்டட் ஃபார் எழுதிடலாமே. மூணு ஃபார், இப்போ நான் அந்த மூணு ஃபாரையும் எழுதுகிறேன் உங்களுக்கு. முதல்ல மூணு ஃபாரையும் தனித்தனியாக எழுதுகிறேன், தனித்தனியாக எழுதி அவுட்புட் பார்ப்போம். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஃபார் எழுதியாச்சு, சரியா? அடுத்த ஃபார் எழுதியாச்சு, அடுத்த ஃபாரும் எழுதியாச்சு. இந்த இடத்துல அடுத்த ஃபாரும் எழுதுனதுக்கு பிறகு ஆன்சர் என்னன்னு பார்க்குறோம். அடுத்த ரெண்டாவது ஃபார், இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஃபாரும் செகண்ட் ஃபாரும் எழுதியாச்சு, இது ஆன்சராக வருதான்னு பார்க்க போகிறோம். 30 ஆன்சர் எப்படி வரணும்? 30, 20, 40, 50ன்னு வருதா? 30, 20, 40, 50ன்னு வந்துருச்சா? ஆமாம் சார். சரி, அதுக்கடுத்த ஃபாரையும் எழுத போகிறேன். அதுக்கடுத்த ஃபாரையும் காப்பி பண்ணி ஆஃப்டர் ஸ்வாப்பிங்கில் இங்கே கொடுத்துருவோம். இன்டீஜர் டெம்ப் அப்படின்னு இங்கே கொடுத்துருவோம். 20, 30, 40, 50ன்னு வந்துருச்சா? ஆமாம் சார். அவ்வளோதான். அப்போ நமக்கு அசெண்டிங் ஆர்டரில் தானே கேட்டாங்க? ஆமாம் சார். அசெண்டிங் ஆர்டரில் பண்ணியாச்சுல்ல. அப்போ இப்போ என்னங்க இந்த இடத்துல ஃபார் லூப்பை திரும்ப திரும்ப எழுதிக்கிட்டு இருக்கீங்க, ஒரே ஃபார் லூப்பை? இதை கொஞ்சம் நீங்கள் உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணக்கூடாதா அப்படின்னு ஒருத்தர் கேட்டார்னா ஒர்க் அவுட் பண்ணலாம். எப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறேன், இது கரெக்டாக வருமானு நீங்கள் சொல்லுங்கள். சரியா? இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த இடத்துல இன்டீஜர் ஜே ஈக்குவல்ஸ் டு 1 அப்படின்னு வச்சுக்கிடுவோம். சரியா? இன்டீஜர் ஜே ஈக்குவல்ஸ் டு 1. ஜே எது வரைக்கும் போகணும்? ஜே லெஸ் தேன் ஏஆர் டாட் லென்த் ஜே ப்ளஸ். சரி, ஃபஸ்ட்டு ஜே ஈக்குவல்ஸ் டு 1. அப்போ இந்த இடத்துல ஜேன்னு கொடுத்துக்கலாமா? இந்த ஹோல் லூப் முடியும் போது ஜே ப்ளஸ் ப்ளஸ் பண்ணிடலாமா? அப்போ திரும்ப இந்த இடத்துல ஜே கொடுத்துடலாமா? இந்த ஹோல் லூப் முடிகிற இடத்துல ஜே ப்ளஸ் ப்ளஸ் கொடுத்துடலாமா? அப்போ இந்த இடத்துல ஜே கொடுத்துடலாமா? கரெக்டா? சரி, ஜேவோட மேக்ஸிமம் வேல்யூ என்னது? ஃபஸ்ட்டு 1, அடுத்து 2, அடுத்து 3. அதாவது ஜேவோட மேக்ஸிமம் வேல்யூ வைல், அதாவது ஜேவோட மேக்ஸிமம் வேல்யூ 3 தான். அப்போ வைல் ஜே லெஸ் தேன் ஏஆர் டாட் லென்த் அப்படின்னு எழுதி இந்த லூப்பை எழுதிக்கலாமா? இது இங்கேயே முடிச்சிடலாமா? விஷ்ணு சுஜிதா, உங்களுக்கு புரியுதா? புரியுது சார். அப்போ நான் இப்படி எழுதி பார்க்குறேன், இது ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்ப்போம். எதுக்கு நான் மூணு ஃபார் எழுதணும்? 1, இது எல்லாத்தையும் தூக்கி விட்டுருவோம். இவ்வளோ ஃபாராக எழுதிக்கிட்டு இருக்க முடியும் அப்படின்னு இது எல்லாத்தையும் தூக்கி விட்டுருவோம். ஒரே நெஸ்டட் ஃபார், நெஸ்டட் லூப். அப்போ நெஸ்டட் லூப் எழுதி இந்த இடத்துல இன்ட் டெம்ப்னு கொடுத்து ட்ரை பண்ணுவோம், இது சரி வருதா அப்படின்னு பார்ப்போம். வரலைன்னா மாற்றிக்கலாம். கண்ட்ரோல் ஷிஃப்ட் எஃப் அலைன் பண்ணிக்கிறேன்,
அந்த பிரேசஸ்லாம் கரெக்டாக தெரிகிறதுக்கு. சரி, இப்போ ஆஃப்டர் ஸ்வாப்பிங் பார்ப்போமே. 20, 30, 40, 50 கரெக்டாக வந்துருச்சா? அவ்வளோதாங்க. இப்போ நம்ம அசெண்டிங் ஆர்டரில் பண்ணிட்டோம். அப்போது நான் இந்த மொத்த ப்ரோக்ராமே எடுத்து வச்சுக்கிட்டேன்னா இதுதான் எனக்கு ஒரு அரேவோட சார்ட்டிங். அரே சார்ட்டிங். அப்போ நான் இந்த மொத்த ப்ரோக்ராமே இப்போ என்ன பண்ணலாம், இதை நெஸ்டட் வை ஒரு வைல் ஒரு ஃபாரில் எழுதியிருக்கிறத நான் வேணும்னா ஒரே ஃபாரில் எழுதுனாலும் எழுதிக்கலாம்ல. நமக்கு தான் அதெல்லாம் தெரியுமே. இந்த ஜே ப்ளஸ் ப்ளஸ் இங்கே தூக்கி போட்டால் நெஸ்டட் ஃபார் ஆக முடிந்தது. எரரா? என்னங்க எரர்? சாரி சாரி, இதை செல்லி கூட நான் எடுக்காம விட்டுட்டேன் பாருங்கள். 20, 30, 40 சரி. அப்போ இதில் எந்த நம்பர் வேணாலும் கொடுத்து பார்ப்போமே. இதையே நம்ம வந்து இப்படி ஃபிக்ஸ்டாக கொடுக்கணும் நம்ம இஷ்டத்துக்கு. 10, 30 சரியா, 40, 20, 50 இப்படி ரேண்டமாக கொடுத்து பார்ப்போம். சரியாக வருதா பார்ப்போம். சரியாக வந்துருச்சா? அப்போ எந்த நம்பர் கொடுத்தாலும் சரியாக வந்துருச்சு. அவ்வளோதாங்க. அப்போ இப்போ நம்ம படிச்சிருக்கிறது சார்ட்டிங். இப்போ நம்ம பண்ணியிருக்கிறது சார்ட்டிங். இந்த அப்போ இந்த ப்ரோக்ராமை எடுத்து வச்சுக்கலாம் நம்ம நெஸ்டட் ஃபாரில். இந்த சார்ட்டிங்கில் இருக்கிற ஒரு ப்ராஃபிட் இருக்குது, என்னன்னு சொல்கிற பாருங்கள். இப்போ நம்ம இப்படி வச்சுருக்கிறதுல இப்போது சார்ட் பண்ணியாச்சுல்ல. ஸ்டார்ட் பண்ணினதுக்கு அப்புறமா செகண்ட் மேக்ஸிமம் வேணுமா? எடுத்துடலாமே. செகண்ட் மேக்ஸிமம் இஸ் அரே ஆஃப் லென் மைனஸ் 2 தானே செகண்ட் மேக்ஸிமமாக இருக்கும். பின்னாடி இருந்தது தானே இருக்கும். அப்போ தேர்டு மேக்ஸிமம் வேணுமா? ஃபோர்த்து மேக்ஸிமம் வேணுமா? ஃபிஃப்த்து மேக்ஸிமம் வேணுமா? எத்தனை வேணாலும் இதுலேருந்து எடுத்துடலாம். கரெக்டா? அவ்வளோதாங்க. இதுதான் அப்போ அப்போ இந்த ரூட்லேயும் போய் செகண்ட் மேக்ஸிமம் தேர்ட் மேக்ஸிமம்லாம் கண்டுபிடிக்கலாம். இன்னொரு ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். அப்போ செகண்ட் மேக்ஸிமம் தான் கேட்குறாங்க. இப்போ ஸ்டார்டிங் கேட்டாங்கன்னா நான் இந்த லூப்பை ஃபுல்லாக ரன் பண்ணணும். செகண்ட் மேக்ஸிமம் தான் கேட்குறாங்கன்னா நான் இதுக்கு ஃபுல்லாக ரன் பண்ணணும். ரெண்டு தடவை அவுட்டர் லூப்பை ரன் பண்ணாலே போதுமே. இப்போது இதில் பாருங்களேன், இதையும் இதையும் முடித்தாலே உங்களுக்கு செகண்ட் மேக்ஸிமம் தெரிஞ்சிருதுல்ல. இந்த இந்த ஃபார் லூப்பையும் இந்த ஃபார் லூப்பையும் இந்த ஃபார் லூப்பையும் முடித்தாலே செகண்ட் மேக்ஸிமம் கையில் வந்துடும். அப்படிதானா? அப்போ செகண்ட் மேக்ஸிமம் கேட்டாங்கன்னா நான் இந்த இந்த லூப்பை இன்னர் லூப்பை ரெண்டு தடவை ரன் பண்ணால் போதும். அப்போ ரெண்டு தடவை ரன் பண்ணாலே எனக்கு செகண்ட் மேக்ஸிமம் 40 வந்துடும். அப்போ நான் மூணு தடவை ரன் பண்ணுறேன், i1 i j1 j less than 4 மூணு தடவை ரன் பண்ணுறேன்னா தேர்டு மேக்ஸிமம் வந்துடும். நான் சொல்கிறது புரியுதா? புரியுது சார். சரி, தேர்டு மேக்ஸிமம் வேணுமா? தேர்டு மேக்ஸிமம் வந்துடும். தேர்டு மேக்ஸிமம் 30. சரி, அப்போ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா? அப்போ மேக்ஸிமம் செகண்ட் மேக்ஸிமம், ஏன்னா சில டைமில் எனக்கு வந்து அஞ்சாவது மேக் என்கிட்ட ஒரு 100 நம்பர் இருக்குது, எனக்கு அஞ்சாவது ரேங்க் யாருன்னு பார்த்து சொல்லுங்கள் இப்படிலாம் கேட்பாங்க. அப்போ நம்மளோட பழைய அப்ரோச் வந்து ஒர்க் அவுட் ஆகாது அந்த இடத்துல. இப்போ நான் பண்ணியிருக்கிறது இப்போ தேர்ட் மேக்ஸிமம், ஒரு 100 நம்பர் கொடுக்குறேன், அதில் இப்போ அஞ்சாவது நம்பர் எட்டாவது நம்பர்னு கேட்டால் நம்ம இப்படி பண்ணலாம். இப்போ ஸ்டார்டிங்கும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். எனி நம்பர், எனி மேக்ஸிமம் நம்பர், என்த்து மேக்ஸிமம் கேத்து மேக்ஸிமம்னு கேட்டால் அதுவும் இப்போ நமக்கு பண்ண தெரியும். இப்போ நான் ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் டைம் கொடுக்குறேன், இந்த ப்ரோக்ராம் அனுப்பிச்சி வைக்கிறேன், நீங்கள் இதை டக்குன்னு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு